புதிய இயல்பில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய 2020 ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் இன்று ஈர்த்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கம் இன்னும் தொடர்கின்ற வேளையில் மாணவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு மிக கடுமையான செயல்பாட்டு தர விதிமுறைகளான எஸ்ஓபியை பின்பற்றி பள்ளிகள் இன்றைய தேர்வின் முதநாளை தொடங்கின. இதில் கோலாலம்பூர் புத்திரி விலாயா இடைநிலைப் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட கண்ணோட்டத்துடன் பிரணமா நிருபர் ஜி கவிராஜன். காலை 6:30 மணி தொடங்கி பெற்றோர்கள் தங்களின் தேர்வு எழுதும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்ததும் அவர்கள் தொடுகை இடைவெளியை கடைபிடித்து உடல் உஷ்ண பரிசோதனையை செய்து கொண்டதுமே நமது பதிவில் முதன்மை காட்சிகளாக அமைந்தன. அதை அடுத்து பெற்றோர்களின் உணர்வுகளை படம் பிடிக்க முயன்றபோது ஒரு பக்கம் பிள்ளைகளின் பாதுகாப்பின் மீதான பதற்றம், மறுபக்கம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட எஸ்பிஎம் தேர்வு இறுதியாக இன்று தொடக்கம் கண்டதே அவர்களின் மன நிறைவாக பிரதிபலித்தது. எனினும் எஸ்பிஎம் வரலாற்றிலேயே மிக நீண்ட கற்றல் காலத்தை எதிர்கொண்டு புதிய இயல்பில் தேர்வுக்கு அமரும் தங்கள் பிள்ளைகளின் உடல் மற்றும் மன ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ளும் தருணமாக இது அமைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். Satu, kita rasa lega lah. Maksudnya semua penantian dapat dilakukan pada hari inilah. Dan tapi pada masa yang sama, kita rasa macam kurang bersedia dengan keadaan pandemik inilah. Itulah maksudnya. Tetapi syukur dapat apa SPM dapat diteruskan lah. Anak saya calon persendirian, so dia memang belajar sendiri. So sebenarnya memang saya sebagai ibu pun memang nervous lah. Sebab ini first time kan kita tak pernah alami benda macam ni. So saya harap dia dapat buat dengan baik lah. வழக்கமாக நவம்பர் மாதத்தில் நடைபெறும் எஸ்பிஎம், எஸ்விஎம் மற்றும் எஸ்டிஏஎம் தேர்வுகள் கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இருமுறை ஒத்திவைப்புக்கு பின்னர் இன்று தொடங்கி மார்ச் 25 தேதியோடு நிறைவடையும். பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட எஸ்பிஎம் தேர்வு இப்பொழுது இன்று பிப்ரவரி 22 தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை நடைபெறவிருக்கின்றது. மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதிர்நோக்கியிருந்த ஒரு அழுத்தம் என்று கூட சொல்லலாம். பல்வேறு முறை ஒத்திவைக்கப்பட்ட அந்த தேர்வு இன்று தொடங்கியிருக்கின்றது. ஆனால் புதிய வழமையில் இந்த தேர்வு நடைபெறுகின்றது. மலேசிய சுகாதார அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் மலேசிய தேர்வு வாரியம் நிர்ணயித்திருக்கின்ற நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் இந்த எஸ்பிஎம் தேர்வை எழுதவிருக்கின்றனர். நிச்சயமாக அந்த நடைமுறைகளை அவர்கள் சிறப்பாக பின்பற்றும் வகையில் எந்த ஒரு எஸ்பிஎம் தேர்வு சம்பந்தமான திரள் உருவாகாது என்பது நம்முடைய நம்பிக்கை. நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஜே கவிராஜன். இதனிடையே 2020 ஆண்டில் எஸ்பிஎம் தேர்வு எழுதவிருந்த மாணவர்கள் சற்று தாமதமாக இத்தேர்வை எழுதினாலும் நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதியது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது இன்னைக்கு முதல் நாள்னால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த பரீட்சை எப்படியாவது எழுதி முடிச்சிடன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது. நான் மட்டும் இல்லை, என்னோட நண்பர்கள் அனைவரும், மலேசியாவில் இருக்கிற அனைவருமே சொல்லலாம், எல்லாருமே இந்த தருணத்தை எதிர்பார்த்த ஒரு நாள். ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லபடியாக இந்த கோவிட் காலகட்டத்தில் எழுதி முடிச்சிருவோம் சந்தோஷமா. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. அது மட்டுமின்றி பல மாதங்களாக வீட்டில் இருந்து கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த தங்களின் பிள்ளைகள் இன்று தேர்வு எழுத தொடங்கியிருப்பது குறித்து பெற்றோர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடும் இருந்தாங்க. ஏன்னா இந்த நாளுக்காக ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க. ஸோ இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியாமல் வீட்லேயே இருந்து ஒன்லைன் கிளாஸ் படித்து நிறையா பேப்பர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி இன்றைக்கி டீச்சரோட கோச்சிங்லாம் நிறையா அவங்களுக்கு ஒன்லைன்லேயே எல்லாம் அவங்களுக்கு பாடம் படித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாகவும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைஃப்லேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஎம் 2020 வந்து பார்க்க போனால் பார்த்திங்கன்னா அது ஹிஸ்ட்ரியிலே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வீட்லேயே இருந்து படித்து இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறாங்க. தங்களின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் இந்த சோதனையை எழுத வேண்டும் என்பதும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.